அங்கன்வாடி மையம் மற்றும் விளையாட்டுத் திடல் தமிழக அரசால் அபகரிக்கப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று பாஜக பொறுப்பாளர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஈவி துரைசாமி முதலியார் அவர்கள் சென்னை கூடம்பாக்கம் பவர் ஹவுஸ் அருகில் 7000 சதுரடி இடத்தை ஏழை எளிய குழந்தைகளின் நலனுக்காக அரசுக்கு தானமாக வழங்கினார். மேலும் அந்த இடத்தில் குழந்தைகள் விளையாடுவதற்கும் அங்கன்வாடி போன்ற வசதிகளை முன்னாள் மேயர் திரு மா செங்குட்டுவன் அவர்கள் பொதுமக்களின் நலனுக்காக திறந்து வைத்தார். அந்த இடத்தை திராவிட முன்னேற்றக் கழக அரசு அங்கிருக்கும் அங்கன்வாடி கட்டிடத்தை இடித்து சமுதாய நலக்கூடம் கட்டுவதற்கு ஏற்பாடு செயல்பட்டு வருவதை கண்டிக்கின்ற வகையில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் 1000 விளக்கு தொகுதிக்குட்பட்ட சென்னை கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் அருகில் சமுதாய நலக்கூடம் அமைக்கக்கூடாது என்று 1000 விளக்கு மேற்கு மண்டல தலைவர் கமலநாதன் மற்றும் தமிழ் இலக்கியம் மற்றும் தமிழர் நலன் பிரிவின் மாநில செயலாளர் சி முத்துராஜ் அவர்கள் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் முக்கிய நோக்கமான குழந்தைகள் விளையாட்டு மைதானத்தில் எந்தவொரு கட்டிடமும் கட்டக்கூடாது என்றும் இந்த இடம் குழந்தைகள் விளையாடுவதற்கு முக்கியத்துவம் அளிக்கின்ற வகையில் ஈவி துரைசாமி முதலியார் அவர்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த இடத்தை அரசுக்கு தானமாகி வழங்கியுள்ளதாகவும் மேலும் இந்த இடத்தில் அங்கன்வாடி மாவட்ட நூலகம் செயல்பட்டு வருவதாகவும் அப்பகுதி மக்களுக்கு பயன்படுகின்ற வகையில் இந்த இடம் அமைந்துள்ளதாகவும் தெரிவித்தனர். மேலும் திமுக அரசு இந்த இடத்தில் எந்த ஒரு கட்டிடமும் அமைக்கக்கூடாது என்றும் குழந்தைகளுக்கு தேவையான வசதிகள் செய்து தரலாம், ஆனால் இந்த இடத்தில் உள்ள அங்கன்வாடி மற்றும் விளையாட்டு மைதானத்தை அப்புறப்படுத்தி சமுதாய நலக்கூடம் கட்ட ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று பாஜக பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் கோஷங்கள் எழுப்பி கண்டனத்தை தெரிவித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயற்குழு உறுப்பினர் தாஸ் பாண்டியன், மாநில வர்த்தக பிரிவின் செயலாளர் சக்திவேல், மாநில மத்திய அரசின் நலத்திட்ட பிரிவின் செயலாளர் கிரி, மாவட்ட உள்ளாட்சி பிரிவின் துணைத் தலைவர் அக்னிஹரி, மாவட்ட ஆன்மீக பிரிவின் துணைத் தலைவர் கணேஷ் மண்டல், பொதுச் செயலாளர் உதயா, மாவட்ட நெசவாளர் பிரிவின் தலைவர் கமல்நாதன் மற்றும் மாவட்ட எஸ்சி அணி பிரிவின் துணைத் தலைவர் கோகுல், தலைவர் அழகு முருகன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனா்.